அனைவருக்கும் சங்கப்பலகையின் அன்பு வணக்கம். சமகால நிகழ்வுகளை அலசும் சங்கப்பலகையில் இன்று நாம் அணு மின் திட்டமா அணு வன் திட்டமா என்ற வினாவை தொடுக்கிறோம். இந்த வினாவை தொடுத்து விடை காணும் முயற்சியில் சங்கப்பலகைக்கு வருகை தந்திருப்பவர் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சுந்தரராஜன். இப்போ நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிற விவாதங்களில் ஒன்று, அணுமின்சாரம் தேவையா? அணுமின்சாரம் இல்லை என்றால் நம்முடைய மின் பற்றாக்குறையை நிறைவு செய்ய முடியுமா? இது குறிப்பாக தமிழகத்தில் கூடங்குளம் போராட்டத்தினுடைய பின்னணியில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு. இன்னொரு பக்கத்தில் உண்மையிலேயே மின் உற்பத்தியின் மீது அக்கறை கொண்டுதான் இவ்வளவு தூரம் இந்த அணு திட்டங்களை வலியுறுத்துகிறார்களா, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது நோக்கம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுது. இப்போ நமக்கு இந்தியாவில் பொதுவாக இந்த அணு மின் திட்டம் என்று சொல்லப்படுகிற அணு உலை அமைக்கிற முயற்சிகள், அதற்காக அயல் நாடுகளோடு அணு உலைகள் இறக்குமதி செய்வதற்கு, அணு மூலப்பொருள் இறக்குமதி செய்வதற்கு செய்யப்பட்டிருக்கிற ஒப்பந்தங்கள், இவற்றினுடைய பின்னணியில் இந்த அரசினுடைய நோக்கம் என்ன? அவங்க முதல்ல அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கணும்னு சொல்கிறதே பொய் தான் சொல்கிறோம். அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க சொல்கிறது வந்து ஒரு ஈய கொள்றதுக்காக பீரங்கியை பயன்படுத்துகிற மாதிரி. ஏன்னா நீங்கள் அதான் அந்த அந்த அறிவியலே அதுதான். ஏன்னா ஒரு தண்ணியை நீராவி ஆக்குறதுக்கான தொழில்நுட்பம் தான் அணு தொழில்நுட்பம், வேற ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. தண்ணீரை மூலம் கிடைக்கிற வெப்பம் தான் அவ்வளோதான். தண்ணீரை எந்த அந்த தண்ணீரை எதன் மூலமாக நீங்கள் நீராவியாக மாற்றுவீர்கள், அதான் மின்சாரம் தயாரிக்கும் அடிப்படை. நீங்கள் அனல் மின் நிலையங்களாக இருந்தால் நிலக்கரி எரிச்சு அளவு வரக்கூடிய சூடை பயன்படுத்தி தண்ணியை நீராவி ஆக்குவீங்க. இங்கே வந்து அணு பிளவு மூலமாக நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லுவாங்க, அது மூலமாக ஏற்படக்கூடிய தொடர் வினையின் மூலமாக அந்த வரக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி தண்ணியை சூடாக்கி நீராவி ஆக்குவீங்க. அது தண்ணியை நீராவியாக்கக்கூடாது தொழில்நுட்பம் தான் இது. ஏதோ பெருசாக அப்படியே பயங்கரமாக சித்தரித்து வேலை காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இது வந்து நீங்கள் உங்களோட தலைப்பு சொல்கிற மாதிரி இது வந்து அணு வன் திட்டம் தான். இது நோக்கம் அணு மின் திட்டமே கிடையாது. அது வந்து சும்மா போய் சொல்லும். ஏன்னா இன்றைக்கி ஹோமி பாபா காலத்துலேருந்து ஆரம்பிச்சு, ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்துலேருந்து ஆரம்பிச்சு 1957 நினைக்கிறேன், அதுலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் வந்து அரசமைப்பு பேரவை கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிலேயே இதை பற்றி ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்போ வந்து விவாதத்தில் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார்னா, இந்த அணு விசைக்கும் அணு ஆயுதத்திற்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. நீ அவ்வளோ போனோம். இப்போ அவங்க அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை அணு உலை, அணு உலை கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை அணு குண்டு, அணு குண்டு. ஆக கட்டுப்படுத்துறாங்க, அது ஒரு அணுகுண்டு வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு இயந்திரம் மூலமா. அது ஒரு இயந்திரம், அது என்னைக்குனாலும் பழுதாகலாம். அது இயந்திரம் தான், பழுதாகாத இயந்திரம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அந்த பழுதான இயந்திரம் அந்த கட்டுப்பாட்டை இழந்துச்சுன்னா அது அணுகுண்டு தான், அதோட விளைவுகள் அணுகுண்டோட வந்து மோசமாக தான் இருக்கும். நீங்கள் இந்திய அணுசக்தி கழகத்தோட ஒரு ஒரு செயலாட்டும் திறனை பார்த்தோம்னா, 1950களில் அவங்க ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் 1980க்குள்ளார 25,000 MW தயாரிச்சிருவோம் அணு உலையில் பயன்படுத்தி, அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயம் வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக 2012 நம்ம உட்காந்துருக்கோம், மொத்தமாகவே 2.7 வெறும் 4780 MW தான் தயாரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சொன்ன பாருங்க, நேரு சொன்னார்னே ரெண்டு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி தான் அவங்க முதல்ல நிலை எடுத்தாங்க. ஆனால் பாபா அணு உலை தொடங்குகிற பொழுது இது வந்து அமைதிக்கான அணு விசை பயன்பாடு, அதுக்காக நான் இதை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னாங்க. பொக்ரான் அணுவெடி சோதனையின் போதும் அது வந்து அமைதி வழி அணுவெடி சோதனைன்னு. ஆனால் உண்மையில் கடைசியாக நமக்கு என்ன தெரியும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மின்சாரம் 25,000 MW வரல, ஆனால் அணு ஆயுதங்கள் வந்துடுச்சு. அவன் நோக்கமே அதான், நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் என்ற நிலைக்கு வந்தாச்சு. இப்போ தன்னுடைய குடிமக்களில் ஒரு 2,50,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 38,00,000 குழந்தைகள் சாகிறாங்க, ஊட்டச்சத்து போதிய மருத்துவ வசதி இல்லாமல். இதை பற்றிலாம் கவலைப்படாத ஒரு அரசாங்கம் வெளியே போய் நான் வந்து பலசாலையும் காமிக்கிறதுக்கு வந்து அணு குண்டு தான் தேவைன்னா, அதை வந்து நம்ம வந்து என்ன கருத்து சொல்ல முடியும் அரசாங்கத்தை பற்றி? ஏன்னா நீங்கள் வந்து பொதுமக்கள் சார்ந்து மக்கள் நல்லா இருக்காங்க, மக்கள் வளமாக இருக்காங்க, அதுதான் ஒரு உண்மையிலே ஒரு ஒரு நல்லரசுக்கான ஒரு விஷயம். உடைய நான் வல்லரசாகணும் சொல்கிறது எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது. மக்கள்லாம் இங்கே பின்னாடி கஷ்டப்பட்டு இருக்கும்போது, இப்போ கூட ஒரு கொஞ்சம் ஒரு சர்வே வந்துச்சுங்க, இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 48% குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைவாக இருக்காங்கன்னு. அதை படித்து விட்டு நான் வெட்கப்படுகிறேன் இந்திய பிரதமர் சொல்லியிருக்காரு. நாங்கள் அணுகுண்டு வி ஆர் நான் வந்து வி ஆர் மைட்டி ஸ்டேட்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் அது.
நம்ம மின்சாரத்துக்கு வந்தோம்னா இவங்க பல்வேறு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லை, ஒன்றுமே பண்ணவே முடியல. இன்றைக்கி வந்து கடைசியில் வந்து நிற்கிறாங்க, இந்தியாவோட எதிர்காலத்துக்கு வந்து அணுசக்தி தான் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி பல்வேறு நாடுகளோட நீங்கள் என்ன கொடுமையான விஷயம்னா, இந்த அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியை பறிகொடுத்தாவது அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டு தான் முயற்சி பண்ணாங்க நம்ம எல்லாத்தையும் 2008-2009. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இன்றைக்கி சொல்கிறாங்க அமெரிக்கா ஃபண்ட் பண்ணுது கூடங்குளம் திட்டத்துக்குன்னு, இது ஏதாவது ஒரு இது ஏதாவது நம்ப முடியாதுதா? இவங்க தான் அவ்வளோ ஆட்சியிலிருந்து தயாராக கூட அந்த நாட்டோட ஒப்பந்தம் போட்டாங்க. இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க அந்த போராட்டத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க கூடங்குளம் போராட்டத்தை. அண்மையில் தினமணியில் குருமூர்த்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் வந்து இந்த அணு உலையினுடைய தேவையை வலியுறுத்தி எழுதுகிறார். அணு உலைகள் வேணும், அணு மின்சாரம் தயாரிக்கணும், அணுசக்தி திட்டங்கள் வேணும், அணு வல்லரசு ஆகணுங்கிறதுல வந்து ஆளுங்கட்சியும் எதிர்த்தரப்பில் இருக்கிற முதன்மை கட்சியும் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க. இப்போ அதனால் இவர் குருமூர்த்தி என்ன எழுதுகிறாருன்னா, நமக்கு அணு விசை தேவை, அணு குண்டும் தேவை. இது வெளிப்படையாக எழுதுகிறார், வெளிப்படையாக தான். இந்த மாதிரி அணுகுண்டு தயாரிக்கணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரியான அணு உலை திட்டங்கள் இன்றியமையாதவை, அப்போ தான் நம்ம வல்லரசு ஆக முடியும், இல்லைன்னா நம்ம எப்படி வல்லரசு ஆகிறது என்று கேட்டு எழுதுறாரு. எனவே அவங்க வெளிப்படையாக தான் இருக்கிறாங்க. ஆமாம், நம்ம வந்து இவ்வளோ நாள் மின்சாரம் நம்ம ஏன்னா மக்கள் வந்து மின்சாரத்துக்காக செய்கிறாங்க. மின்சாரம் கல்பாக்கத்தை எடுத்துக்கோமே, கல்பாக்கத்தில் இருக்க மக்கள் உண்மையிலே ஒரு மக்கள், அந்த மக்கள் அந்த மக்கள் வந்து நிலத்தை கொடுத்தப்ப உண்மையிலே மின்சாரம் வரப்போகிற நினச்சி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கல்பாக்கத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து மின்சாரம் இல்லாமல் தான் இருக்காங்க. மின்வெட்டு இருக்குதாங்க. எவ்வளோ மக்கள் அங்கே கஷ்டப்படுறாங்க நம்ம நேராக போய் பார்த்தா தெரியும். தைராய்டு புற்று நோய், மல்டிபிள் மைலோமா போன்ற பல்வேறு நோய். ஏன்னா இவர் ஒரு பரப்புரை ஒன்று செய்யப்படுது குடங்குளத்துக்கு ஆதரவாக பண்ணக்கூடியவங்க. கல்பாக்கத்தில் ஏற்கனவே இத்தனை வருஷமாக இருக்க, யாருக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லையே, பாதிப்பு இல்லைன்னு அங்கே போய் பார்க்கலாம் தானே இயங்கிட்டு இருக்கு, யாரும் ஒன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் பாதிப்பு இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு குழு அமைச்சு நீங்கள் போய் ஆய்வு பண்ண சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடோடா போய் எடுக்க சொல்லுங்கள் ஆய்வு. எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ மக்கள் தைராய்டு புற்றுநோய் வந்திருக்காங்க, எவ்வளோ மீனவ பெண்களுக்கு வந்து அந்த இது வந்திருக்கு. மீனவ கிராமங்கள் 100 பேர் மீன் பிடிச்சிருந்த ஒரு கிராமத்தில் எனக்கு 10 பேர் தான் மீன் பிடிச்சிருக்கான், ஏன்னா மீன் வளம் குறைஞ்சி போச்சு. அதான் உண்மை. நீங்கள் அவங்க போய் பார்க்க சொல்லுங்கள். இவங்க வந்து சும்மா ஒரு வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணிட்டு வந்து காமிக்கிறாங்க. அது ஒரு ஒரு பொதுவான குழு போகட்டும், அங்கே ஆராய்ச்சி செய்யட்டும், நம்ம வந்து ஒத்துக்கலாம். இது வந்து இவங்களே அம்பையராகவும் இவங்களே பிளேயராகவும் இருக்கிறாங்க, இவங்களே வந்து ஒரு விளையாட்டில் வந்து ரெஃப்ரியாகவும் இருக்காங்க, பிளேயராகவும் இருக்காங்க. அதனால் அதை வந்து நம்ம ஒத்துக்க முடியாது. இன்னொரு விஷயங்க, நம்ம வந்து நாங்கள் இப்போ செஞ்சிட்ருக்க ஆய்வுகளில் கல்பாக்கத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில், 108 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு எரிமலை இருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜியும் சரி, குளோபல் வல்கனோ ஆர்கனைசேஷன் சரி, அந்த எரிமலைக்கு ஒரு எண் கொடுத்துருக்காங்க. ஓஹோ. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடந்த 10,000 வருஷத்தில் அந்த எரிமலை எப்போ வெடிச்சிருந்தாலும் அது வந்து ஒரு ஆக்டிவ் வல்கனோ தான் சொல்கிறாங்க. அதனால் எப்போனா வெடிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் தான் சொல்கிறாங்க. அதை வந்து 1757 இந்த பக்கமாக போன ஒரு ஃப்ரெஞ்சு மாலுமி வந்து அணு அந்த எரிமலை வெடித்ததை பார்த்து குறிப்பிட்டிருக்கார். 1757 அது வெடிச்சிருக்கு, அந்த அந்த எரிமலை குழம்பு வந்து வெளியே வந்திருக்கு. இதை சார்லன்ஸ் டார்வின்ஸோட புத்தகத்துலேயும் அதை பற்றி குறிப்பு இருக்குது. இப்போ அணு உலை அங்கே போட்டிருக்கோம், 100 கிலோமீட்டரில் அணு உலை வந்து போட்டிருக்கோம். நீ இதெல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சாங்களான்னு தெரியாது நமக்கு. இந்த அணு உலை வந்து ஒரு எரிமலை குழம்பு பக்கத்தில் இருக்குது, கல்பாக்கம் அணு உலையும் சரி, இப்போ புதுசாக போட போகிற ஈன் உலை ஆகட்டும், ஃபாஸ்பிடர் ரியாக்ட்னு சொல்கிறாங்க. அதை வந்து நாங்கள் வந்து நரகல் ரியாக்ட்னு சொல்லுவோம், ஏன்னா இதுலேருந்து வர கழிவத்துக்கு தான் அதில் வந்து போட போகிறாங்க. இதை விட அது இன்னும் மிகவும் ஒரு ஆபத்தான விஷயம் அது. அந்த ரியாக்ட்லாம் போட போகிற இடத்துல அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து எரிமலை இருக்குதுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதை பற்றி ஆய்வுகள் பண்ணியிருக்காங்களா? அது உண்டான எந்த விதமான விஷயமும் வெளியே கிடையாது, வெளியே வரவே இல்லை, யாருக்குமே தெரியாது. அணுவெடி சோதனை நடத்தும் போது அதுக்கு வந்து இப்போ ராஜஸ்தானில் தார் பாலைவனத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆமாம். அது தேர்ந்தெடுக்கிறதுனுடைய நோக்கமே என்னென்னா, சுற்றளவில் பெரிய அளவில் யாரும் மக்கள் வாழாத பகுதி என்பது தான். ஆமாம். அப்போ அந்த அணுவெடி சோதனையினுடைய தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நிச்சயமா. அப்படி இருக்கும்போது சென்னைக்கு ஓரத்திலேயே கொண்டு வந்து கல்பாக்கம் அணு உலையை வைத்து கொண்டிருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லையே. நிச்சயமாக கிடையாது. அதான் சொல்லாமல் அணு உலைகளே வேணாம் தான் நம்மளுடைய பார்வையே. அது அணுகுலே தேவையில்லை. அணு உலைகள் இல்லாமல் மின்சாரத்துக்கு 1000 வழிகள் இருக்குது. அதை பற்றி நிறைய வந்து ஆய்வுகள் வந்திருக்கு, கட்டுரைகள் வந்திருக்கு, நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சென்ற வருடம் அது பொதுவாகவே இந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அணுசக்தி கழகத்தோட வரவு செலுத்திட்டால் யாருக்கு தெரியாது, ஏன்னா அது பெரிய ஒரு கான்ஃபிடென்ஷியல் சீக்ரெட்னு சொல்லுவாங்க. யாருக்கும் பெரிய சொல்லணும் அவசியம் கிடையாது, அவங்க யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உண்மையிலேயே அந்த கூடங்குளம் மக்களை பற்றி நம்ம எல்லாம் தலைவாங்கணும். ஏன்னா
அறுபது வருஷமா யாருக்கும் தலைவணங்காத வந்து இன்னைக்கு அங்க வந்து உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அவங்க உண்மையா நம்ம தலைவனும், அந்த போராட்டத்துக்கு வந்து தலைவனும். அவங்க வந்து சென்ற வருடம் அணுசக்தி துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது வந்து எங்கள் துறைக்கு 10,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க, அதாவது மத்திய அரசாங்கம். அதே இது சூரியசக்தி, காற்றாலை, பயோமேஸு, ஹைட்ரோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து மரபுசாரா எரிசக்திக்கு அரசாங்கம் ஒதுக்கிய தொகை வந்து 2,000 கோடி தான் எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்போ இதுலேயே நமக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியுது. இவங்க 1,000 கோடி கடந்த 60 வருஷமாக போட்டு வெறும் 4,750 மெகாவாட் தான் தயாரிக்கிறாங்க அணுசக்தியை பயன்படுத்தி. அதே இது கிட்ட 25,000-30,000 மெகாவாட் தயாரிக்கிறோம் மரபுசாரா எரிசக்தியிலேருந்து. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களோ பெரிய ஊக்குவிப்பு இல்லாமே இவனால இல்லை, இப்போதான் முடிச்சுட்டு பண்றாங்க, இவனால கிடையவே கிடையாது. நீங்க மின்சாரத்துக்கு 1,000 வழி இருக்குங்க. அதாவது இப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5,900 துணை மாவட்டங்கள் இருக்கு. துணை மாவட்டம் நம்ம சொல்றது வந்து மண்டல்னு ஒரு சில மாநிலங்கள் சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல தாலுக்கும் போம் பிளாக்கும் கோட்டம், அதாவது துணை மாவட்டங்கள் மொத்தம் 5,900 இருக்குது இந்தியாவில். அந்த 5,900 துணை மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 80% துணை மாவட்டங்களுக்கு 15-20 மெகாவாட் போதும். ஓ 15-20 மெகாவாட் போதும். என்ன பண்ணலாம்னா, ஏன் நீங்கள் வந்து 2,000 மெகாவாட், 1,000 மெகாவாட், 5,000 மெகாவாட் பிளான் பண்ணுறீங்க? ஒவ்வொரு துணை மாவட்டத்துக்கும் சூரியசக்தி, காற்றாலை, பயோமேஸ் மூணு ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க, மூணுக்கும் சேர்த்து ஒவ்வொரு துணை மாவட்டத்துக்கும் ஒரு மின்னிலை அமைச்சிருங்க. ஓ 20 மெகாவாட் தயாரிக்கணும் மின்னிலை அமைச்சிருங்க, அது தயாரித்து அங்கக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டோம். ஏன் நீங்க வந்து கல்பாகரில் தயாரிச்சு தூத்துக்குடி கொண்டு போறீங்க, இல்ல கோயம்புத்தூர் குடும்பத்தை தயாரிச்சு கோயம்புத்தூர் கேங் கொண்டு போகணும், இதுல ஏற்படக்கூடிய இழப்பு, இந்த டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்படக்கூடிய இழப்பு, இது எல்லாத்தையும் நீங்க தவிர்த்துடலாமே. ஆக நீங்க மின்சாரம் தான் உங்களுடைய நோக்கம்னா 1,000 வழிகள் இருக்கு. நான் இப்போ எங்களுக்குலாம் பெரிய லெவலில் பெரிய சயின்டிஸ்ட்லாம் கிடையாது, நாங்கள் ஒரு சாதாரண வெகுஜன மக்கள் படிச்சுட்டு வர விஷயம். நூற்றுக்கணக்கான அறிவியலாளர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பேசி இதுக்கு மாற்று வழி என்ன, காற்றாலை எப்படி பெருக்கலாம், சூரிய ஒளியை எப்படி பயன்படுத்தலாம், தண்ணீரை எப்படி பயன்படுத்தலாம், ஜியோ தெர்மல் எனர்ஜி இருக்குது, பயோமாஸ் இருக்குது, இந்தியாவின் மொத்த கடற்கரை அலைகள் இருக்குது, 2,700-2,200 கிலோமீட்டருக்கு கடற்கரை இருக்குது. பொதுவாகவே கடற்கரை காற்று வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உள்ளக காற்றை விட, கடற்கரை ஓரம் முழுக்க நீங்கள் காற்றாலைகள் போடலாம், எவ்வளவோ பண்ணலாங்க. அதில் வந்து ஒரு நகைச்சுவை மாதிரி ஒரு செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு ஏட்டில் நான் பார்த்தேன். ஒரு அனல் மின்சாரம், நிலக்கரி வேணும் அதுக்கு. வேறு ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள்கிட்ட நிலக்கரி இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறாரு. அப்புறம் அணு மின்சாரம், எங்கள்கிட்ட யுரேனியம் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறாரு. அடுத்து சூரிய மின்சாரம், எங்கள்கிட்ட சூரியன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஞ்ஞானி சொல்கிறாரு, உலகத்தில் இந்த பேரண்டத்தில் ஒரு பாதுகாப்பான அணு உலை என்பது நம்மிடமிருந்து 9 கோடி மைல் தொலைவில் இருக்கிறது. அது ஒன்று தான், உண்மை உண்மை உண்மை, அவ்வளவு தொலைவில் இருக்கிறது தான். அங்கிருந்து கிடைக்கிற மின்சாரத்தை எவனும் நமக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது, அதில் ஊழல் பண்ண முடியாது, நம்மளே வாங்கி வச்சுக்கலாம். ஆமாம், காற்று எங்கள்கிட்ட தான் காற்று இருக்குன்னு சொல்ல முடியாது யாரும், எங்கள்கிட்ட தான் அலை இருக்குன்னு சொல்ல முடியாது யாரும். அதனால் இதில் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பயன் இல்லை, இந்த இதெல்லாம் வந்து ஒதுக்கிடுறாங்க. இது ஒரு நம் முரண் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா தான் உலகத்தின் 23% யுரேனியம் வச்சிருக்கு, ஆனால் ஒரு அணு உலை கூட கிடையாது. இப்போ ஒரு அணு உலை கிடையாதுங்க, அங்கேருந்தான் இப்போ நம்ம வந்து வாங்க போகிறோம். அவங்களுக்கு தெரியுது எது நல்லது எது கெட்டதுன்னு, அவங்களுக்கு தெரியுது. நம்ம பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம நாடு வந்து பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதுங்க, அதாவது எந்த பகுதியுமே நீங்கள் வந்து ஒரு பேரிடர் தாக்காத நீங்கள் சொல்ல முடியாது. இந்தோனேஷியா கடற்கரையில அடிச்சு 6 மணி நேரம் கழிச்சு தான் நாகப்பட்டினத்தை வந்து அடிச்சது, சரியா? அந்த 6 மணி நேரத்துக்குள்ள மக்களை நீங்க வெளியேற்றிக்கலாம், நம்ம செய்யலையே. நம்மளுடைய பேரிடர் மேலாண்மை வந்து அதுலதான் வந்து வெளிப்பட்டுச்சு, நம்ம எவ்வளவு அன்பிரிப்பேர்டா இருக்கோம் இந்த நாடு வந்து. அது கண் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும், பாம்பேயில் நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இந்த நம்மளால் இவ்வளோ பெரிய ஒரு விபத்தையோ ஒரு பேரையோ தாங்கக்கூடிய இது நம்மகிட்ட கிடையாது. இன்றைக்கி ஒன்று வேணாம், இன்றைக்கி எல்லாம் கூடங்குளமும் கல்பாக்கும் சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு பேரிட தாக்குச்சுன்னா சென்னையில் இருக்க 1 கோடி மக்களை எங்கே போய் வைப்பீங்க, எப்படி நீங்கள் வெளியேற்றுவீங்க? ஏன்னா ஃபுகுஷிமாவில் நடந்த விபத்து கிட்டத்தட்ட டோக்கியோ வரைக்கும் வந்துருச்சு, 230 கிலோமீட்டர் டோக்கியோ வரைக்கும் வந்துருச்சு. டோக்கியோக்கு முன்னாடி இருக்க ஊர் வரைக்கும் அந்த கதிர்வீச்சு தன்மையை ஃபீல் பண்ணிக்காங்க. அப்போ இங்கே கல்பாகிறது நமக்கு 40 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து, நமக்கு இப்போ அடையார் பகுதியாக இருக்கட்டும், 40 கிலோமீட்டர் தான் கல்பாகிறது. நாளைக்கு ஏதாவது பேரிடர் வந்ததுன்னா இந்த மக்களை எங்கே கொண்டு வைப்பீங்க? அதுக்கு உங்களுக்கு உண்டான திட்டங்கள் என்ன இருக்குது? இதே இது ஒரு காற்றாலை மூலமாகவோ ஒரு சூரியசக்தி மூலமாகவோ நீங்கள் மின்சாரம் தயாரிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை இல்லையே. ஆமாம் ஆமாம், இப்போ வந்து நாங்கள் இதுக்கு 14,000 கோடி செலவு பண்ணிட்டோங்கிறாங்க. ஒரு பேரிடர் நேரிட்டால்
அந்த பேரிடரை சமாளிக்கிறதுக்கு இவ்வளோ பேரை வெளியேற்றுவதற்கு இப்போ ஃபுகுஷிமாவில் ஜப்பானிய பிரதமர் சொல்கிறாரு, அந்த அனைத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கே பல ஆயிரம் கோடிகள் செலவிட்டு இத்தனை மாதங்கள் இடைவெளி தேவைப்பட்டுச்சு, அவ்வளவு நாள் போராடி தான் அந்த இதை அணைக்க முடிஞ்சு அப்படிங்கும்